நண்பர்களே, இது உங்கள் தகவல் தமிழ் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மீம்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, ஒரு நியூ ட்ரையோட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு மீம்ஸ் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ண போறேன். அதுக்கான வீடியோ தான் இது. புரட்டாசில அப்படி என்ன சூப்பர் மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா கிளிக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ தொடர்ந்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு மீம்ஸா வந்து நம்ம பார்ப்போம் என்னென்ன இருக்கு அப்படின்றத. முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் போன் பண்ணி ஹாப்பி பக்ரீத் அப்படின்னு சொல்லி விஷ் பண்றாங்க. உடனே அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மச்சா உனக்கு சூடா மட்டன் பிரியாணி கொண்டு வரட்டா அப்படின்னு கேக்குறாரு. பயப்புல புரட்டாசின்னு தெரிஞ்சு வெறுப்பேத்துறான் பாரு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் மீம் வந்து ஷின்சான் மீம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பு சைவமா அசைவமானு அவங்க மிஸ் கேட்டாங்களாம். அதுக்கு என்னடா சொன்ன அவங்க அப்பா கேட்டாரு. அதுக்கு வந்து சாம்பார்ல போட்டா சைவம், கறி குழம்புல போட்டா அசைவம் சொல்லிட்டேன் அப்படின்றாரு. When my Muslim neighbor brings me biryani during புரட்டாசி month. அதாவது புரட்டாசி மாசத்துல பாத்தீங்கன்னா அவரோட முஸ்லீம் ஃப்ரெண்ட் பிரியாணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாராம். அவரோட நிலைமை என்னவா இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நாள்ல இருந்து சாம்பார் சாதம் தான் அந்த புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த பாரதியார கூட விட்டு வைக்கல இந்த புரட்டாசி மாசத்துல. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சௌக்கியம் தானா. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் படத்துல வர ஒரு பாட்டு ஆக்சுவலா. சோ அதை பாத்தீங்கன்னா இவங்க புரட்டாசி கத்த மாதிரி இந்த மீம்ஸ் மாத்திட்டாங்க. மீம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்குள்ள ஒரு டாக் போகுது இந்த மீம்ல. ஒரு பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முட்டை சாப்பிடும் மிச்சபடி நான் சைவம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஆண் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பொறுமையா இருந்து அது வளர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடும் மிச்சபடி நானும் சைவம் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணே அந்த ஆடு முறைக்குதுனே அப்படின்னு சொல்றாரு. விடு விடு விடு, புரட்டாசி முடிவிட்டோம், பொங்க வச்சிடலாம் அவரை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரட்டாசி பரிதாபங்கள். புரட்டாசி வந்தா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு எவன்டா சொன்னது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நம்ம விஷா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அண்ணே சாதா கோழி சாதா முட்டை போடுது, அப்ப நெருப்பு கோழி அவச்ச முட்டையா போடும்? பயங்கரமான கேள்வியா இருக்குது இது. அம்மா வந்து ஒரு புள்ள கிட்ட கேள்வி கேக்குற மாதிரி, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாயே புரட்டாசி அதுவும் ஹோட்டல் போய் கறி சாப்பிட்டா வந்திருக்க, அம்மா அடிக்காத, இது புரட்டாசி இல்ல செப்டம்பர் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் புரட்டாசி மீம், நல்ல மீம் தான். கடைசியா ஒரு தடவை அந்த பிரியாணி சாப்பிட்டு வந்துடும்பா. சோ எத்தனை பேர் வந்து இது வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க, புரட்டாசின்றத வந்து வீட்டுல ரொம்பவே ஃபாலோ பண்ணுவாங்க, என்னையும் சாப்பிட விட மாட்டாங்க அப்படின்றவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி முன்னாடி நாள் கஷ்டப்பட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஆடும் கோழிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மீம் போட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, நீ ருசியா இருப்பேன்னு நினைக்கல, உன்னை ஒரு மாசத்துக்கு நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அலைப்பாய்து ஸ்டைல்ல புரட்டாசி பரிதாபம். இதுல என்ன அப்படி பாத்தீங்கன்னா, கொரோனாவோட போறாச்சு, இனி ஒரு மாசம் புரட்டாசி மாசத்தோட போராடணுமா அப்படின்னு சொல்லி அவரு கதறாரு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாசி பரிதாபங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்பதான்டா லாக்டவுன் முடிஞ்சு கறி கடை திறந்தாங்க, அதுக்குள்ள புரட்டாசி மாசம் பிறந்துருச்சா, இனி கறியை கண்ணில் கூட காட்ட மாட்டாங்களே அப்படின்னு. நெக்ஸ்ட் மீம் பாத்தீங்கன்னா, யார் காலையும் பிடித்ததில்லை என்று பெருமை பேச வேண்டியது, எனது கால் என்றால் மட்டும் நாக்கை தொங்க விட்டு ஓடி வருது, லகுட பண்டிகலா. சோ நெக்ஸ்ட் மீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது புரட்டாசிக்கான மீம் இல்ல, ஆனா வந்து ஒரு சூட்டபிளான மீம் அப்படின்னு சொல்லலாம். ரசத்துக்கு புளிய கூட வச்சிருக்கேன் போதுமா பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு டோர் மாதிரி இருக்கா, அதுல வந்து ஆடு மாடு உள்ளே போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவர் ஃபீல் பண்ணி என்ன சொல்றாரு, ஆடுக்கும் மாடுக்கும் என் படிக்க தெரியாதுன்னு இதை எழுதுன எருமைக்கு தெரியாம போச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒழுங்கா நில்லுங்க, இந்த மாசத்துல ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிட்டாதான் ஆச்சு, இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லி சேவலும் கோழியும் பாத்தீங்கன்னா தான் ஃபேமிலியோட போட்டோ எடுத்துக்க போட்டோ ஸ்டுடியோக்கு போயிருக்குது, பாத்துக்கோங்க. சோ இது பாத்தீங்கன்னா நம்ம புரட்டாசி மீம்ஸ்ல வந்து பயங்கரமான பிரார்த்தனையா இருக்குது. இது வந்து புரட்டாசி மாத பிரார்த்தனைகள் தான். சோ என்னென்ன பிரார்த்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாய் வீட்டு கல்யாண பத்திரிக்கை வந்துடவே கூடாது, பக்கத்து வீட்டுல பிரியாணி செய்யற வாசனை வரவே கூடாது, எந்த ஃப்ரெண்டும் நான்வெஜ் பார்ட்டி கூப்பிட்டு வெறுப்பேற்ற கூடாது. இதுதான் அவரோட பிரார்த்தனை போல புரட்டாசி மாசம். எத்தனை பேர் இந்த மாதிரி எல்லாம் வேண்டிக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. சோ இது வந்து பயங்கரமான மீமா இருக்குது. புரட்டாசி மாசம் வந்துருச்சு, நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன் சாப்பிடலாம், யாராவது உங்ககிட்ட வீட்டுல என்ன சாப்பாடுன்னு கேட்டா பருப்பு சாம்பார்னு சொல்லணும். இது பாத்தீங்கன்னா பாபநாச ஸ்டைல சொல்றாங்க போல. புரட்டாசி மாசம் பெத்தவங்களுக்கு தெரியாம கறி சாப்பிடும் போது எடுத்த படம், அதாவது அந்த குழந்தை வந்து எந்த கறியை சாப்பிடுது, இவங்க எந்த கறியை மீன் பண்றாங்க அப்படின்னு நீங்களே பாத்துக்கோங்க. இப்போ இதுல இருக்க பிக்சர் மீம் பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாசம் திமிரு இருடி இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த கோழி என்ன பண்ணுதுன்னா, பிரியாணி செய்யற பாத்திரத்திலே தண்ணி ஊத்தி அதுலயே பாத்தீங்கன்னா குளிக்குது. புரட்டாசி மாசம் அதுக்கும் தெரிஞ்சிருக்கு போல, நம்ம கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. சோ இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கூல் மீம் மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் பரிச்ச பேப்பர்ல முட்டை போடாதீங்க சார், ஏன்டா அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் கேக்குறாரு. உடனே புரட்டாசி மாசம் விரதம் சார் அப்படின்னு சொல்றாங்க அந்த பையன். இந்த மீம் பாத்தீங்கன்னா, ஒரு கேண்டீன்ல நடக்கிற மாதிரி இருக்கு, அண்ணா ரெண்டு ஆஃப் ஆயில் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ சாமி சரணம், அதாவது அவர் மாலை போட்டிருக்காரா தெரியாம வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரா, உடனே சாமி சரணம் அப்படின்னு சொல்றாங்க. புரட்டாசி மாசத்துல சாப்பிடாத உயிரினெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள மிரட்டுற மாதிரி வருது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரண்டா சின்னசாமி அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு போறாரு. உடனே ஏய் இது புரட்டாசி என்னடா லுக்கு, என்ன லுக்கு, அதாவது ஒரு ஆடு வந்து நான் போறேன்டா அவர் பேரை சொல்லி அவர் மிரட்டுதான், அவர் வந்து ஒரு மனுஷனா மதிக்க மாட்டுதான். ஆடு மாடு கோழி பாத்தீங்கன்னா வருது. உடனே மக்கள் பார்த்துட்டு என்னடா மூணு பேரும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஒன்னா ஜாலியா ஊர் சுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. உடனே இது புரட்டாசி மாசம், நாங்க ஜாலியா சுத்துவோம் பாடுவோம் ஆடுவோம், யாரும் எங்களை ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா இது புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லி நம்மளே அது கலாய்க்குதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புரட்டாசி பரிதாபங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து அவங்க அம்மா
அம்மா கிட்ட சிக்கன் 65 கேட்டிருக்கான். உடனே கோபி 65 வேணா தரேன் நக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. சோ நெக்ஸ்ட் மீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாசம் வந்தாலே போதும் இவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது, யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோழியும் ஆடின்னு தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடு பாத்தீங்கன்னா ஒரு கடையில போய் மிரட்டி கேக்குற மாதிரி ஒரு மீம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டே எனக்கு பசிக்குது கொஞ்சம் புல்லு கொண்டு வா நான் சாப்பிடணும். என்னது டாவா புரட்டாசி மாசம் வந்துடுச்சு வெட்ட மாட்டாங்கன்னு திமிர்ல பேசுறியா? ஆமாடே வளவளன்னு பேசாம சொன்ன வேலையை செய்யா போடா அப்படின்னு சொல்லி அந்த ஆடு வந்து கடவுணரையே திட்டுதுன்னா பாத்துக்கோங்க. இந்த புரட்டாசி மாசம் இருக்கிறதே ரொம்பவுமே சந்தோஷமா இருக்க ஜீவன்கள்னா இவங்க தான். அது யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு மாடு கடல் உயிரினங்கள் இந்த மாதிரி எல்லா உயிரினங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குதான். கொஞ்சம் பேர் சாப்பிடாம இருக்கிறதுக்கே இந்த ஆட்டமா. சோ புரட்டாசி எஃபெக்ட் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்வெஜ் செய்யும் போது சாப்பிடாதவங்க பாத்தீங்கன்னா வாய மூடிட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து அதெல்லாம் கண்டுக்காம எப்படி வேணா சாப்பிடுறவங்க பாத்தீங்கன்னா புரட்டாசின்னு சொல்லி வந்துச்சுன்னா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. சோ நெக்ஸ்ட் மீம் பாத்தீங்கன்னா, காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போனோம் கூட வரையா அப்படின்னு சொல்லி அவங்க பையனை கூப்பிடுறாங்களாம். உடனே அவர் பயங்கர புரட்டாசி வந்து மதிக்கிறவரா இருக்கணும் போல உடனே வாயிலடிங்க வாயிலடிங்க புரட்டாசி மாசத்துல நான் அந்த வார்த்தையை கூட என் வாயால சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பொறுப்பா இருக்காரு போல. இந்த மீம்ல பாத்தீங்கன்னா கோழி ஆடம் பாத்தீங்கன்னா கை கொடுத்துக்குது சகல கையை கொடு நாளில இருந்து புரட்டாசி ஒன்னா நம்மள வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற திமிர்ல ஆடுறாங்களாம். நெக்ஸ்ட் மீம் பாத்தீங்கன்னா, என் தலைவன் வந்துட்டான்டா இப்ப வாங்கடா இப்ப வாங்கடான்னு சொல்லி கோழி ஆடு மீன் எல்லாமே வந்து புரட்டாசி மாசத்தை வந்து வரவேற்குதான். ஆனா புரட்டாசி மாசமே இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுது. ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா, என்னமா இன்னைக்கு சிக்கன் எல்லாம் செஞ்சிருக்க ஏதாவது ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா உடனே பாடுறாங்களாம், பூங்குயில் பாட்டு புடிச்சிருக்கா நாளையில இருந்து புரட்டாசி நினைவு இருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டுலயே வந்து புரட்டாசி மாசம் பிறந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்களாம். இது பாத்தீங்கன்னா சூர்யா புரட்டாசி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓட மீன் ஓட உருமீன் வரும் என காத்திருந்ததான் கோக்கு, ஒரு மாசம் காத்திருந்து இன்னைக்கு சிக்கரம் எல்லாம் சின்ன பின்னம் ஆயிடுவீங்கடா அப்படின்னு சொல்லி புரட்டாசி எஃபெக்ட் முடியும் போது பாத்தீங்கன்னா அவர் பயங்கரமா பூந்து விளையாடுவார் அப்படின்றதுதான் சொல்றாங்க. ரியாக்ஷன் ஆஃப் நான் வெஜிடேரியன் ஊ ஃபாலோ புரட்டாசி மந்த், கடைசியில ஒரே ஒரு தடவை பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாராம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாமி கண்ண குத்துது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட்டா சாமி கண்ண குத்திங்க அப்படின்னு சொல்லி பிரேம்ஜி ஸ்டைல சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அங்குள் இவங்க புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி வெஜ் ஃபுட்டா குக் பண்றாங்க, நான் நாளில இருந்து நம்ம வீட்டுல சாப்பிட வரேன் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நெக்ஸ்ட் மீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரபுஸ்டார் ஸ்டைல பாத்தீங்கன்னா, என் சிக்கன் என் உரிமை இது ஒரு புரட்டாசி போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமே ஆரம்பிச்சிருவாங்க போல. நெக்ஸ்ட் சின்ன கான்வர்சேஷன் மாதிரி போகுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிலோ மில் மேக்கர் என்ன விலைன்னு கேளு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாராம். உடனே பையனை வந்து வந்து கட்டி பிடிச்சிக்கிறாராம், ஏன்னா வந்து கறி சாப்பிட முடியல, அட்லீஸ்ட் பையன் வந்து மீல் மேக்கராக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு போல. சோ நெக்ஸ்ட் அவனுக்கு புரட்டாசி இல்லையா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. புரட்டாசி மாசம் வெளியே போய் கறி தின்னியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ஒரு பையனை பார்த்து அவங்கள கேள்வி கேட்கறாங்களா, அந்த மாதிரி இருக்குது. இந்த மீம்ல பாத்தீங்கன்னா அப்பவுமே நான்வெஜ் சாப்பிடறவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதே புரட்டாசி மாசம் விரதம் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்றத வந்து கீழே இந்த போட்டோஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, செமையா இருக்கு. சோ இந்த மீம்ல பாத்தீங்கன்னா, டே இன்னுமாடா எங்களை நம்பிக்கிட்டு இருக்க புரட்டாசி மாசம் கறி சாப்பிட மாட்டேன்னு, எங்க பேஸ் கட்ட பார்த்தாலே தெரிய வேணாமாடா இவனுங்க புரட்டாசி மாசத்தெல்லாம் மதிப்பாங்களா இல்லையான்னு, இன்னும் பச்சை புள்ளியா இருக்கேன்னு சொல்லி ஒரு கோழியவே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அனையமா கைமா பண்றாங்க போல. ஓகே கைஸ், இந்த மீம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து நியூ தான் ட்ரை பண்ணிருக்கேன், நீங்க வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத வந்து தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றத போது தான் நான் வந்து அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாமா வேணாமன்றது முடிவு பண்ணிடுவேன். நீங்க வேணானா வேணானே போடுங்க, நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னு போடுங்க, நல்லா இருந்தது ஓகே பரவாயில்ல அப்படின்னா அதையும் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்க கமெண்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அதுக்கேத்த மாதிரி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஓகே கைஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ வேணும்னா எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.